இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ செம்ம ஒரு அமேசிங்கா இருக்கும். உண்மையிலே இந்த வீடியோ உங்களை வேற லெவல்ல பிரமிக்கும். பாருங்க, உலகத்துல வந்து எப்பப்பெல்லாம் வந்து பல விதமான இயந்திரங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்ற, அதே போல பூட்டுறதும் டக்கு டக்குன்னு போட்டலாம். பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா வந்து போடுதுன்ட்டு. அவ்வளவுதான், ஒரே ஒரு லைன் தான் சரசரன்னு சுத்தமா வந்து உள்ள போயிடுச்சு. இவ்வளவுதான், இதுக்கப்புறம் அதை வந்து எப்படி டைட் பண்றாங்க பாருங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா கட்டிட்டாருன்ட்டு. இப்படிதான் வந்து இந்த இயந்திரம் இயங்கிட்டு இருக்கு. இதுபோல ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு இயந்திரத்தை மனிதர்கள் கண்டுபிடிச்சு இன்னைக்கு கலக்கிட்டு இருக்காங்கல்ல. உண்மையிலேயே பார்க்கும்போதே இப்பெல்லாம் வந்து இருக்குமா கூட நீங்க வந்து ஆச்சரியப்படலாம். பாருங்க அதே போல எப்படி வந்து புட்டுறாருன்ட்டு. அழகா லாரி டயரா இருந்தாலும் பஸ் டயரா இருந்தாலும் இப்படி எடுத்து வச்சு நீங்க சரசரன்னு ஒரே ஒரு ரோல் தான், அவ்வளோ அழகா இது செட் ஆயிரும். பாருங்க எப்படி செட் ஆயிடுச்சுன்ட்டு, சூப்பராக வந்து ஃபிட் பண்ணுறச்சு. இதுக்கப்புறம் இவங்க காத்தடிச்சுட்டு போயிட்டே வந்துருப்பாங்க. இந்த இயந்திரத்தில் வச்சு இப்படி அவ்வளோ அழகாக நசுக்கினா செம்ம ஒரு சூப்பராக இதுவும் அவ்வளோ அழகாக இது வந்து வடிவமைப்பு வந்து கொடுக்குது. இந்த உலகத்தில் எவ்வளோ ஆயுதங்கள் வந்து நமக்கு தேவைப்படுது, எவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது, அத்தனையும் தயார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இயந்திரங்கள் வச்சு அவ்வளோ அழகாக இவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்சி மிஷினில் எவ்வளோ சூப்பராக இது வந்து இயங்குது பாருங்கள். ஒவ்வொரு வடிவமைப்புக்கும் ஒவ்வொன்று இவங்க அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இது பாருங்க, இந்த மாதிரி நிறைய வந்து சீட்டியெல்லாம் பார்த்துருப்போம். அந்த சீட்டிலாம் எப்படி இவங்க தயார் பண்ணாங்க பாருங்க. இந்த இயந்திரத்தில் வச்சு அவ்வளோ அழகாக நசுக்கிட்டு போயிட்டே வந்திருந்தா அதுவும் எப்படி வந்து நசுக்குது பாருங்க. பல விதமான டிசைனிங் எல்லாமே இது வந்து உருவாக்குது. அது மட்டும் கிடையாது, நம்ம ஒவ்வொரு பொருளுமே வந்து கேட்லேருந்து பல விதமான டிசைன்கள் எல்லாமே வந்து இருக்கும். அந்த டிசைன் எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து இது வந்து உருவாக்குறது. பாருங்கள் அத்தனைக்கும் ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு ஒரு இயந்திரம் வடிவமைக்கப்படுது. ஒரு சில பொருட்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து நல்லா ஹீட் பண்ணி அப்படி தான் வந்து வடிவமைக்கிறது. பாருங்கள் அழகு பொருட்கள் அத்தனையும் இந்த மாதிரி தான் இவங்க வந்து வடிவமைக்கிறாங்க. அதுக்கடுத்து இதை பாருங்கள், இது வந்து எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த மிஷின் ஒரு எப்படி மேலே போயிட்டு எவ்வளோ பெரிய இரும்பை வந்து எப்படி இவங்க அடித்து உருவாக்குறாங்கன்ட்டு. இப்படி தான் பெரிய பெரிய இயந்திரங்களில் முக்கியமான பகுதி எல்லாமே இப்படி தான் இவங்க செய்கிறாங்க. நல்லா காய்ச்சி பழுக்க வச்சு இப்படி வந்து அடித்தா நீ எவ்வளோ பெரிய இரும்பாக இருந்தாலும் எப்படி வந்து வடிவமைக்கணுமோ அந்த மாதிரி வடிவமைச்சு அவ்வளோ அழகாக கொடுத்துருவாங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு, இரும்பு வீல், அதாவது அவ்வளோ அழகாக இது வந்து இருக்குது. இதில் வந்து நல்லா வந்து எந்த அளவுக்கு வந்து அடிக்கிறாங்க பாருங்கள், அந்த அளவுக்கு அடித்தா தான் இது வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். இந்த உழக்கு மேலே இதை வந்து எந்த அளவுக்கு செட் பண்ணுறாங்க பாருங்க. இப்படி தான் வந்து இதை வந்து வச்சு வடிவமைச்சு அது உள்ள எப்படியாக இருக்கிறாங்க பாருங்கள். இது மேலே இதை வந்து இரும்பு வச்சு அடித்து கரெக்டாக ஃபிட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய மோட்டார் முதற்கொண்டு இந்த மாதிரி வடிவமைப்பு தான் இவங்க வந்து ஊறுறாங்க. பாருங்கள் உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு வேலையில் இப்படிலாம் வந்து மனிதர்கள் இயங்குவாங்கன்னு நினைப்பீங்க. ஆனாலும் உண்மையிலேயே நமக்கு செம்ம ஒரு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய விஷயந்தான் இந்த விஷயம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்ட்டு, உண்மையிலேயே செம்ம ஒரு சூப்பராக இருந்து வந்துருச்சு. இது கூட பரவாயில்ல, இடையில ஒரு
ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி செய்கிறாங்க பாருங்கள். பாருங்கள் இடையில வந்து அவங்க அவ்வளோ அழகாக இதை வந்து உருவாக்குறாங்க. அவ்வளோ உருவாக்கி எவ்வளோ சூப்பராக இந்த இரும்பை இவங்க வந்து எடுக்கிறாங்க பாருங்கள். பாருங்கள் இப்படி தான் வந்து இதை அவ்வளோ அழகாக வடிவமைச்சிட்டாங்க. பார்க்கும் போதே செம்ம ஒரு பிரமிப்பாக இருக்குல்ல, செம்ம ஒரு சூப்பராக ஹோலும் போட்டாச்சு. இப்படி தான் வந்து பெரிய பெரிய இயந்திரத்தில் உள்ள கருவிலாம் இந்த மாதிரி தான் இவங்க செய்கிறாங்க. இடையில ஹோல் போட்டாச்சு, இதுதான் இயந்திரத்தில் முக்கியமாக பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், நம்ம நெட்டு வலைகளில் நம்ம எவ்வளோ வலைகள் பார்த்துருப்போம். முக்கியம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வலைகள் எல்லாமே வந்து பெரிய பெரிய நிலவரப்புகளில் வேலியாகவும் பயன்படுத்துவாங்க. அதுக்காக எப்படி இப்படி இந்த வலைகள்லாம் பின்னுறாங்க பாருங்கள். இப்படி தான் கம்பிகளை வந்து இப்படி வந்துக்கிட்டே இருக்கும், வெல்டிங்கை வந்து அடிச்சுட்டு டக்கு டக்குன்னு ரோலிங் ஆகி போயிட்டே வந்திருக்கும். பாருங்கள் பார்க்கும்போது செம்ம ஒரு அழகாக இருக்குல்ல. பாருங்கள் இப்படி தான் வந்து இவர் அவ்வளோ அழகாக முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இந்த மிஷின் ஒருபடி மேலே போயிட்டு எவ்வளோ நுணுக்கமாக வந்து வடிவமைக்குதுன்ட்டு எவ்வளோ பொருட்களை பார்த்துருப்போம், மேலே அழகாக வந்து வடிவமைப்பு வந்துருக்கோம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செம்ம ஒரு சூப்பரான இயந்திரத்தை வச்சு தான் இவங்க அந்த வடிவமைப்பு வந்து உருவாக்குறது. ஆனாலும் பெரும்பாலான பெரிய பெரிய பிளேட்டில், அதாவது இது வந்து பெரிய மிஷினு, அதனால தான் இப்படி ஒரு வடிவமைப்பை இது வந்து உருவாக்குது. பாருங்கள் எப்படி இப்படிலாம் இருக்குன்ட்டு இந்த லேத்துலேருந்து அவ்வளோ அழகாக இந்த மிஷின் வந்து இயங்கிட்டு இருக்கு. பாருங்கள் இதுக்கு பிறகு ஒரு மிஷின் வந்து கார்னர் எல்லாமே வந்து கிரைண்டிங் பண்ணுது. இப்படி அதை வந்து கிரைண்டிங் பண்ணால் தான் கையில் வந்து அறுக்காமல் இருக்கும், இல்லைன்னா நம்ம தொட்டனாவே கையில் கிழிச்சிரும். இப்படி கார்னர் ஃபுல்லாக கிரைண்டிங் பண்ண பிறகு அதை எப்படி வந்து அவ்வளோ அழகாக இழைக்கிறாங்கன்னு பாருங்கள். பாருங்கள் அந்த சார்பாக இருக்கிறது எல்லாமே வந்து இது அவ்வளோ அழகாக இழைக்குது. இப்படி ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு மிஷினும் ஒரு இயந்திரமும் வேலை பார்க்குது.